ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா ஒரு மெமரி ரீக்ரியேட்டிங் வ்ளாக் அப்படின்னு சொல்லணும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம மலேசியா வந்து 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. 8 இயர்ஸாக நம்ம மலேசியாவில் இருக்கோம். ஸோ மலேசியா வந்து நமக்கு ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம ஒரு வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்து மூவ் ஆக போகிறோம். ஸோ எவ்வளோ ஒரு மிக்சடு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம 8 இயர்ஸாக ஒரு இடத்துல இருந்து எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங்ஸாக இருக்கும் இல்லையா? அந்த படையப்பா படத்தில் வர மாதிரி நாங்கள் வாழ்ந்த வீட்டில் கடைசியாக நான் ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிவாஜி போய் உட்காந்துட்டு வருவார்ல, அது மாதிரி நம்ம இந்த 8 வருஷம் எங்கெல்லாம் அடிக்கடி போனோம் வந்தோம், அதெல்லாம் வந்து ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் இன் மலேசியாவை ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ அதெல்லாம் வந்து தான் இந்த வ்ளாகில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ முதல் வந்து பொங்கல் ஷாப்பிங். பொங்கல்னாலே இங்கே வந்து எல்லாம் நம்ம ஊர் மாதிரி கரும்பு எல்லாம் பானை எல்லாம் வச்சுருந்ததை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ பொங்கல் டைமில் வந்து நல்லா பொங்கல் சிம்பிளாக, ஏன்னா நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருந்தோம் அந்த டைமில். ஸோ சிம்பிளாக கொஞ்சம் வந்து பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பேக்கிங் வேலை பேர்லெலாம் நடந்துகிட்ருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம், நம்ம சில கோயிலுக்கெல்லாம் நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும் இல்லையா? சில கோவிலுக்கு போகும்போது எப்போனாலும் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் ஆரம்பிப்போம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபா கோயில், இது வந்து லெபு அம்பாங்கில் இருக்க சாய்பாபா கோயில். ஸோ அது வந்து எங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட். நிறைய அக்கேஷன்ஸில், முக்கியமான அக்கேஷன்ஸில் அங்கே போயிருக்கோம். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அடுத்து வந்து முக்கியமானது பத்து கேஸ். மலேசியானாலே பத்து கேஸ் முருகர் வந்து பயங்கர இது. அது மாதிரி தான் எங்களுக்கும் அங்கே இருக்க ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், அது மாதிரி பத்து கேஸ் முருகன் எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல். அதுவும் முக்கியமாக இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் எங்களுக்குன்னா, நாங்கள் கிளம்புற அன்றைக்கி கரெக்டாக தைப்பூசம், தைப்பூசம் அன்றைக்கி தான் நாங்கள் வந்து கிளம்புறோம் மலேசியாவிலேருந்து. ஸோ நான் இத்தனை வருஷமாக மலேசியாவில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட நான் அந்த தைப்பூசமுக்கு பத்து கேஸ் வந்து போனதில்லை. ஏன்னா எப்போயும் சொல்லுவாங்க ரொம்ப க்ரௌடாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களா. சரி, நம்ம எதுக்கு அந்த கூட்டத்தில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டோம். இங்கே வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே செந்தூரில் வந்து அந்த தேர் வர்றதெல்லாம் வந்து தெரியும். அங்கே மட்டும் சும்மா போய் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு வருவோம். பட் இந்த தடவை வந்து சரி கிளம்புறப்ப கோயிலுக்கு போகாமல் இருக்க முடியாதுன்ட்டு சரி போகலான்னு சொல்லி பத்து கேஸில் தைப்பூசம்னாலும் பரவாயில்லன்ட்டு போனோம். பட் அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ இது, அந்த ஒரு வைபே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து மலேசியாவில் இருக்கீங்க, கூட்டத்துக்கு பயந்து தைப்பூசம் போகாமல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நான் இந்த தடவை வந்து இப்போ போனப்போ தான் அந்த ரெக்ரெட் பண்ணேன், ஐயோ இத்தனை வருஷமாக இருந்துட்டு இதெல்லாம் நம்ம பார்க்காம விட்டுட்டோமே, நல்லா போய் நல்லா வருஷம் நல்லா பார்த்துருக்கலாமே, எவ்வளோ பெரிய திருவிழா மாதிரி நடக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் கூட்டத்துக்காக பயந்து போகிறதில்லை. பட் இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக. அதனால் மலேசியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் போய் பாருங்கள். ஆனால் வந்து காரில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பார்க்கிங்கு டிராஃபிக்கு பயங்கர டஃப்பாக இருக்கும். ஸோ பெட்டர் வந்து கேடிஎம் எடுத்துக்கோங்க. நமக்கு கேஎல் சென்ட்ரல்லேருந்தே வந்து டைரெக்டாக பத்து கேஸ்க்கு வந்து கேடிஎம் ட்ரெயின் இருக்குது, அது ஃப்ரீயாக தான் போயிட்டு வருது. ஸோ நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து பத்து கேஸ் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். அவ்வளோ கூட்டத்தில் கார் எடுத்துகிட்டு பார்க்கிங் தேடிட்டு இல்லாமல் இந்த ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா கோவிலுக்கெல்லாம் போனோம். அதுவும் மலேசியாவில் திருமணடம்லாம் நிறையா கோவிலாக இருக்கும். ஸோ நமக்கு கோவில் விசிட்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவி டைம். எல்லாருக்கும் வந்து ஃபேமிலியாக மூவி போகிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ரைடேனாலே மூவி, அந்த மாதிரி வந்து ஆல் ஃப்ரைடேஸ் மோஸ்ட்லி வந்து மூவி போவோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போகிறதில்ல, பட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரெகுலராக போயிட்டுருந்தோம். ஸோ அதனால் வந்து சரி கடைசியாக நமக்கு அந்த எங்களுக்கு வந்து அந்த குவில் சிட்டி மாலில் இருக்க அந்த ஜிஎஸ்சி அப்படிங்கிற சினிப்ளெக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும், கூட்டமும் இருக்காது. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அயலான் மூவி வந்து அப்போ ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோன்னு சொல்லிட்டு அயலான் மூவி வந்து பார்த்தோம். அது கிட்ஸோடு பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து அந்த ரொம்ப மூவி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்ரீனிதாவுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் அந்த சயின்டிஃபிக் இந்த மூவி மாதிரியும் இருந்ததுனால நல்லா இருந்தது ரொம்ப பார்க்குறதுக்கு. ஸோ மூவி டைமும் வந்து முடிஞ்சது. அதுவும் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா பை ஒன் ஃப்ரீ ஒன்னாக இருக்குமா. ஸோ அதனால் ஸ்ரீனிதா குட்டியாக இருக்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு டிக்கெட் தான் வாங்குவோம், ஒரு டிக்கெட் ஃப்ரீ. ஸ்ரீனிதாக்கு டிக்கெட் கிடையாதுன்னு சொல்லி சும்மா ஜாலியாக வார வாரம் மூவி போய் என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் அங்கே இருக்கிற கேரமல் பாப்கார்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது, ஐயோ இனிமேல்லாம் இந்த தேட்டருக்கெலாம் வர முடியாது இவ்வளோ ரெகுலராக வந்த தேட்டர்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் முக்கியமாக எங்கே திரும்பினாலும் தடுக்கி விழுந்தாலே மால் தான். எல்லா இடத்துலையும் மால்ஸ் இருக்கும், அவ்வளோ பெரிய பெரிய மால்ஸாக சூப்பராக வந்து மால்ஸ் எல்லாம் வந்து இருக்கும்.
அந்த மாதிரி நமக்கு வந்து அடிக்கடி போகிற மால்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரீவிசிட் வந்து பண்ணோம். நாங்கள் அடிக்கடி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சன்வே புத்ரா மால், மிட்வேலி மெகா மால், இதெல்லாம் வந்து நாங்கள் அடிக்கடி விசிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மால்ஸ்க்கெல்லாம் வந்து போய் பார்த்தோம். இங்கே வந்து மலேசியாவில் நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் அதை ஒட்டி இருக்கிற அந்த ஃபெஸ்டிவல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ் நியூ இயர் வந்து இந்த மாதிரி எல்லா மாதத்துலேயும் இந்த மாதிரி ட்ராகன் வச்சு டான்ஸு எல்லாமே வச்சு லைன் டான்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதையும் வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ தான் சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் நாங்கள் போனப்போ சன்வே புத்ரா மாலில் இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்த்தது. ஏன்னா அந்த எங்களுக்கு அந்த லைன் டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு வருஷமும் எல்லா மால்ஸ்லேயும் வந்து ஷெடியூல் வச்சு போடுவாங்க, அந்த மாதிரிலாம் கூட போய் பார்ப்போம். இந்த தடவை ஐயோ பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் லக்கிலி எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிது. அதே மாதிரி எல்லா மால்ஸ்லேயுமே வந்து சைனீஸ் நியூ இயருக்காக டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ரீனிதாவை மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு நாங்கள் வந்தப்போ அவளுக்கு 1.25 தான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க, எனக்கு வந்து போர் அடிக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுங்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் அவளுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு ஸ்ட்ராலரில் வச்சு அவளை மாலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ மாலில் வந்தோன்னா அவள் கொஞ்சம் நேரம் விளையாடுவா, அந்த பிளேரியா ஏதாவது இருந்தால் விளையாண்டுட்டு அவள் தூங்கிடுவாள். நான் வந்து சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது ஏதாவது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவள் நல்லா தூங்குவாள், நானும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால் எனக்கு வந்து இந்த மால்ஸ்லாம் வந்து. ஸோ மலேசியானாலே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபுட், மெயினாக வந்து நம்ம ஃபுட்டுன்னு சொல்லணும். ஃபுட்டு லோக்கல் ஃபுட் நிறையா இருக்குது, நசி லெமாக், சிக்கன் ரெண்டாங், அதே மாதிரி இவங்களோட இந்த ஓல்ட் டவுன் ஒயிட் காஃபிங்கிறது பயங்கர வந்து ஃபேமஸ் ஆனது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஒயிட் காஃபி. ஸோ வந்து நம்ம இப்போ வரிசையாக வந்து நம்ம இங்கே மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஃபுட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்தில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து குக்கிங்கே இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா பேக்கிங் அது இதுன்னு வேலையும் இருந்தது, இங்கேருந்து கிளம்புனா இந்த ஃபுட்டையும் மிஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த 1 month பயங்கர சாப்பாடு. இது வந்து அந்த ட்ரை கறி மீன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலரில் இருக்கிறது என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமு ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, சிராப் லிமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரோஸ் மில்கில் ஊற்றுவோம் இல்லையா, அந்த எசன்ஸை வச்சு பண்ணுறது தான் அது. ஸ்ரீனிதா வந்து பொரிச்சு சாப்பிட்டுட்ருக்குறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதா, சங்கீதா வந்து எங்களோட ஒரு இந்த ரெஸ்டாரண்ட் எம்டிஆர் சங்கீதா, அதெல்லாம் வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ். சில நேரம் மார்னிங்கில் கோயிலுக்கு போகிறோன்னா நேராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அங்கே போயிடுவோம். ஸோ சங்கீதா, எம்டிஆர் அதெல்லாம் வந்து க்ளோஸ் டு ஹார்ட் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். ஸோ இப்போ நம்ம சாப்பாடு மால்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா. அடுத்து வந்து முக்கியமான இடங்கள், நம்ம கேஎல்லேருந்து அடிக்கடி நம்ம போயிட்டு வர்ற பக்கத்தில் இருக்கிற இடங்களில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கென்டிங். கென்டிங் வந்து வெதருக்காகவே நாங்கள் போகுவோம். ஏதாவது சாட்டர்டே அன்றைக்கி வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு கார் எடுத்துகிட்டு கென்டிங் போயிடுவோம். ஏன்னா நமக்கு ஒரு 45 minutes ட்ரைவ் தான், போனீங்கன்னா நல்லா சில்லுன்னு நல்லாயிருக்கும், ஷாப்பிங் பண்ணலாம், நல்லா சாப்பிட்லாம், கேபிள் காரில் போகலாம். ஸோ எப்போயுமே வந்து எங்களுக்கு கென்டிங் வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் ஆகுது வந்து கண்டிப்பாக போயிடுவோம். இது கேஎல்ல இருக்கவங்கனால ரிலேட் பண்ணிக்க முடியும் கென்டிங் எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம போயிட்டு வருவோம் அப்படிங்கிறத. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவுடோர் தீம் பார்க் போனோம். இத்தனை வருஷமாக இங்கே இருந்து அவுடோர் தீம் பார்க் ஓப்பன் பண்ணி இப்போ 2-3 years ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் போனதே இல்லை. ஸோ இந்த தடவை சரி கிளம்புறதுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுடோர் தீம் பார்க் வந்து போனோம். ரொம்ப நல்லா இருந்தது, அந்த வெதரில் ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் எல்லாம் போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே ஓரளவு நல்லா இருந்தது எல்லாமே. நான் கூட ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அந்த சில இதெல்லாம் அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸில் இருக்கிற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க நிறையா ரைட்ஸு. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அவுடோர் தீம் பார்க். அதுவும் ஒரு ரோலர் கோஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹில்ஸ் எட்ஜில் இருக்குது, அப்படியே மேலே போய் இப்படி இறங்கும் போது ஏதோ நம்ம ஹில்ஸ்லேருந்து கீழே விழுக போகிற மாதிரி இருக்குது. அந்த இது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக சூப்பராக இருந்தது அந்த ரைடு. அதுவும் இந்த மாதிரி ஃபுல்லாக மிஸ்டியாக இருக்கும் போது அந்த ரோலர் கோஸ்டர் வந்து அதுக்கு நடுவில் அப்படியே போகும்போது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்தது. நம்ம மித்த தீம் பார்க்ஸ்லாம் போகிறப்ப வெயில் அடிச்சுட்ருக்கோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அந்த பனியில் நம்ம ரைட்ஸ் போகும்போது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இங்கே இருக்கிற சின் ஸ்வீட் டெம்பிள், சைனீஸ் டெம்பிள் வந்து இருக்குது, அதே மாதிரி கேபிள் கார், கேசினோ இருக்குது, இண்டோர் தீம் பார்க் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் ஆக்சுவலாக மலேசியா நாங்கள் 8 years பேக் வந்தப்போ வந்து அவுடோர் தீம் பார்க் கிடையாது, இண்டோர் தீம் பார்க்கும் வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் ஆஃப் யூஎஸில், நாங்கள் வந்தப்போ இருந்த கென்டிங்கே வேறு அப்படின் தான் வந்து சொல்லணும். பட் இருந்தாலும் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக, ரொம்ப
ரொம்ப எங்களுக்கு பிடிச்சமான இடம் அப்படின்னு சொல்லணும் கென்டிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வீக்கெண்ட் போகிறதுக்கு நிறையா பிளேசஸ் இருக்கும். நான் ஏற்கனவே நிறையா வ்ளாகில் வந்து நம்ம நிறைய இடத்துக்கு போனதை நான் வ்ளாகாக போட்டிருக்கேன். நம்ம கேலேருந்தே பார்த்தீங்கன்னா போர்டிக்ஸன் இருக்குது, மலாக்கா, ரெடாங் ஐலாண்ட் இருக்குது, பெராந்தியன் ஐலாண்ட், தியோமன் ஐலாண்ட், அப்புறம் பினாங், லங்காவி, செராட்டிங், குவாண்டன், எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம வந்து வீக்கெண்ட் கேட்வே போகிறதுக்கு நிறையா இடங்கள் மலேசியா இருக்குது. நம்ம நிறையா இடங்கள் போய் நான் வ்ளாகும் நிறையா போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து ஒரே ஒரு இதை ஒரே பிளேலிஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி அந்த இடத்துக்கு போனால் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை தனியாக பிளேலிஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் எல்லா வீடியோஸும் வந்து பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பினாங் மித்த எதுக்கெல்லாம் போகிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ பக்கத்தில் இருக்க மலாக்காவுக்கு போகலாம் அப்படின்னு. மலாக்காவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியா வந்த உடனே ஃபஸ்ட்டு போய் வெளியில் தங்கி ஒரு வீக்கெண்டுக்குன்னு வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா மலாக்கா தான். ஸோ மலாக்கா வந்து சரிலா நம்மளோட லாஸ்ட் வெக்கேஷனும் மலேசியாவில் மலாக்காவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மலாக்காவுக்கு வந்து இந்த தடவை போயிருந்தோம். மலாக்காவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நைட் லைஃப் தான். நைட் லைஃப் அந்த ஜாங்கர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிக்ஷா, கலர் கலராக ரிக்ஷா இருக்கும். அதில் போயிட்டு அந்த ஜாங்கர் ஸ்ட்ரீட்டுங்கிறது நிறையா ஃபுட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங் பிளேசஸ் இருக்கும். அதெல்லாம் இருக்கிறது தான் வந்து முக்கியமாக மலாக்கா. ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும் நைட் டைம் போனீங்கன்னா. ஏற்கனவே வந்து அந்த ஜாங்கர் வாக்லாம் எப்படி இருக்கும் என்ன, இங்கே டக் ரைடு ஒன்று இருக்காது, எல்லாமே நான் இன்னொரு வ்ளாக் போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டு வரப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஐயோ, நம்ம ஜாலியாக அடிக்கடி வந்துட்டு போன இடம் இனிமேல் வந்து நம்ம லைஃப்பில் வந்து பார்ப்போமானே தெரியாது இல்லையா. இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கேருந்து கிளம்புறோன்னா நமக்கு வந்து ஓகே என்றைக்கினாலும் நம்ம ஊர் நம்ம போய் எப்பயுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் இதாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மலேசியாவிலேருந்து கிளம்புறோம், இதுக்கப்புறம் இந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போய் பார்ப்போமா அப்படிங்கிறதே வந்து நமக்கு கண்டிப்பாக டவுட்டு தான். நம்ம வரலாம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு ட்ரிப் மாதிரி வர்றோம் அப்படின்னாலும் ஒரு என்ன வருவோம், ஒரு 3-4 டேஸ் வந்துட்டு போயிடுவோம். அப்போ வந்து இந்த நம்ம எல்லா இடத்தையும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுமாரி லைஃப்பில் இதெல்லாம் பார்க்கவே முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்ரஜயா. புத்ரஜயானா நம்ம இங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஹவுஸு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாஸ்க் இருக்குது. புத்ரஜயா க்ரூஸ் மாதிரி இருக்கும், அதில் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லேக்கை சுற்றி சைக்கிளிங்லாம் பண்ணுற மாதிரி, ஸ்கூட்டர்ஸில் பபிள்ஸ் வச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த இடத்த சுற்றி இருக்கும். ரொம்ப ஸ்பேஷியஸாக நீட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அடிக்கடி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சைக்கிளிங் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணுவோம். சரி, அதனால் இங்கேயும் போய் ஒரு பாய் சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அந்த இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம். இந்த 8 வருஷம் பார்த்தது எல்லாத்தையும் பார்க்க முடியுமானா, கண்டிப்பாக முடியாது. பட் நம்ம க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற ஃபீல் ஆகிற இடத்துக்கெல்லாம் வந்து போயிட்டு ஒரு பை சொல்லிட்டு வந்தோம். எல்லா இடத்துக்கும் போகும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, அதே நேரம் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்தது. இனிமேல் இங்கெல்லாம் வர முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விண்டோவிலேருந்து இருக்கிற வியூ, இந்த வியூவை தான் நம்ம கடந்த 5 வருஷமாக வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ கூட கொஞ்சம் பில்டிங்ஸ் வந்துருச்சு, முன்னாடி ரொம்ப கிளியராக தெரியும் எல்லாமே. ஸோ வந்து இந்த ட்வின் டவர்ஸில் லைட் ஆஃப் பண்ணுறாங்க பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஒரு லேயராக வந்து ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நைட்டு 12:00 ஆஃப் பண்ணுவாங்க, வீக்கெண்ட்னா 1:00 ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட அடுத்தடுத்த பிளாக்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்க போது. பேக்கிங் அண்ட் மூவிங், அதே மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகிறோன்னா என்னெல்லாம் நம்ம விஷயங்கள் வந்து செட்டில் பண்ணிட்டு போக வேண்டியது இருக்கும், என்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பிளாக்ஸில் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம நியூ கண்ட்ரிக்கு போய் எப்படி செட்டில் ஆகிறோம் அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.